வணக்கம். நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்கால ஜனாதிபதியுமான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 31ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். இவர் விஜயம் செய்வது இது முதல் தடவை அல்ல. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பாணிப்பவள் என்ற வகையிலே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்கின்ற ஒரு விடயம், 2020ஆம் ஆண்டு தொடக்கம் பல முறை அடிக்கடி வடமாகாணத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார். வேறு மாகாணங்களுக்கு விஜயம் செய்தாலும் இந்த வடமாகாணத்திலே குறிப்பாக கொரோனா காலத்தில் கூட வைத்தியசாலைகளுக்கான தன்னுடைய மூச்சு திட்டத்தின் கீழ் இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளை அங்கு அழைத்து உதவிகளை வழங்கியிருக்கின்றார். பாடசாலைகளுக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள், பஸ் வண்டிகள் என்பவற்றை தொடர்ச்சியாக வழங்குவதற்காக வடக்கிற்கு வரக்கூடிய ஒரே ஒரு அரசு தலைவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த வரலாற்றில் இத்தனை வருடங்கள் சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் எந்த விதமான ஒரு பதவியும் இல்லாமல் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு நிதி பங்கீடு இல்லாமல் கட்சியினுடைய சொந்த பணத்திலிருந்து மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த முறை எங்களுடைய வடபகுதி மக்கள், குறிப்பாக யாழ்ப்பாண மக்களை சந்திப்பதற்காக இந்த சனி ஞாயிறு தினங்களிலே இங்கிருக்க போகின்றார். குறிப்பாக பல துறை சார்ந்த மக்களை அவர் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மிக விரைவிலே தேர்தலுக்கு முன்னர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் அவர் வேறொரு தினத்திலே வருவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே இந்த சனி ஞாயிறு தினம் என்பது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யாழ்ப்பாண மக்களோடு கலந்தாலோசித்து இங்கிருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பயணம் அமைய இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கடந்த முறை வரும்போது என்னுடைய அலுவலகத்திற்கான அத்திவாரத்தை அவர் இட்டிருந்தார். அவர் அடிக்கலை நாட்டி அந்த ஒரு அலுவலக பணிகளை தொடங்குவதற்கான சாவகச்சேரி தொகுதியினை முழுமையாக பாரமெடுக்கும் பொறுப்பை எடுப்பதாக கூறி அந்த அடிக்கல்லை நாட்டியிருந்தார். அந்த அலுவலக உத்தியோகபூர்வ திறப்பு விழாவும் இடம்பெற இருக்கிறது சனிக்கிழமை. அந்த 3 மணிக்கு இடம்பெறுகின்ற அந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொள்வதற்காக வருகை தர இருக்கின்றார். இல்லை, அதில் விரிவாக சொல்லியிருக்கின்றோம். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய சிந்தனை, என்னுடைய அரசியல் பிரவேசம் எப்படி ஆரம்பித்தது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து எதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியையும் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் நான் தேர்ந்தெடுத்தேன். பொதுவாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கை வழங்குவார்கள், வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஒரு உரையாடல், பல கட்சித் தலைவர்கள் சார்ந்த ஒரு உரையாடல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் ஆகியோர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டிருந்தார்கள். அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக சொல்லியிருந்தார்கள். எனவே என்னுடைய பதில் இருந்தது, நான் ஒரு தமிழச்சியாக அந்த இனத்தின் அடையாளத்தை அங்கீகரிக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத போது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த 5000-10000 வாக்குகளில் 2வது வெறுப்பு வாக்கை சஜித் பிரேமதாசாவிற்கு கொடுத்து ஜனாதிபதியிடம் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது ஒரு வைரலாகி பலர் என்னோடு பேசினார்கள், தொலைபேசி அழைப்பு எடுத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு விடயம், நாங்கள் சஜித் பிரேமதாசாவிற்கு நேரடியாக வாக்களிக்க இருக்கின்றோம், ஏன் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கை கொடுத்து சஜித்துக்கு 2வது வாக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு பிறகுதான் நான் பல விஷயங்களை தேடி பார்க்கும்போது இந்த பொது வேட்பாளர் என்று வடக்கு கிழக்கே பிரிந்திருக்கிறது. ஒரு விடயம், கிழக்கிலிருந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பொது மேடையிலே இந்த பொது வேட்பாளரை அங்கீகரிக்கவில்லை. வடக்கிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாத்திரம்தான் இந்த பொது வேட்பாளருக்காக அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கின்றார். தமிழ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் இதிலிருந்து விலகி தமிழரசு கட்சி மாத்திரம் தமிழ் கூட்டமைப்பு என்ற பெயரோடு இருக்கின்றது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பிரிஞ்சிருக்குது, டெலோ பிரிஞ்சிருக்குது. டெலோவில் வந்து ஒருவர் சொல்கின்றார், பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றேன், ஒரு வேட்பாளர் பொதுவாக ஆதரிக்கவில்லை என்று சொல்கிறார். கிழக்கில் யாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. தற்போது சிவிஐயா ஒரு பொது குத்துக்கரணத்தை போடுறார். இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். கொள்கை அடிப்படையில் தமிழ் வேட்பாளர்களை அங்கீகரித்து வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்களுடைய கொள்கையை நன்கு புரிந்த சஜித்திற்கு 2வது வாக்கை கொடுங்கள் என்ற ஒரு அர்த்தம் திரிவுபடுத்தப்பட்டு அது ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக சஜித்திற்கு 2வது வாக்கை வழங்குங்கள், யாழிலே பகீர் என்ற ஒரு செய்தியோடெல்லாம் இணையதளங்களிலே அது வந்திருந்தது. அன்று தொட்டு 2020 தொட்டு சஜித் பிரேமதாசாவை அங்கீகரிக்க சொல்லி சொல்லியிருக்கின்றேன் என்று எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவர இருக்கிறது. எந்த கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கும்
ஒரு சமமான ஒரு இடத்தை பெறாத வகையிலே மிக உயர்ந்த இடத்திலே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்திருக்கும். பல பேர் கேட்கின்றார்கள், சஜித் பிரேமதாசா என்ன தருவார் என்று. என்ன தருவார் என்பதற்கான பதில் அது இருக்கிறது. அதற்கு முதலில் சஜித் பிரேமதாசா சொல்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை அவர் கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஜனாதிபதி செயலகங்களை அமைப்பதாக, முதன் முதலாக வருகின்ற ஜனவரியிலே இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கன்ஃபரன்ஸை நடத்துவதான உறுதிப்பாட்டை அவர் கொடுத்திருக்கின்றார். வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஜனாதிபதி செயலகங்களை அமைத்து அதன் ஊடாக மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான நேரடி தொடர்புகளை ஏற்படுத்துவது என்பது அவருடைய இலக்காக இருக்கிறது. 13 தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய நீதி புத்தகத்தில் இருக்கக்கூடிய 13 முழுமையாக அமுல்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றார். இதற்கு மேலதிகமாக அவருடைய அந்த காணி அதிகாரம் என்பது தன்னுடைய தந்தையாரால் உருவாக்கப்பட்ட பிரதேச செயலக மட்டங்களிலே வலுவூட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவராக சஜித் பிரேமதாசா இருப்பார்கள். ஏனென்றால் பலர் சொல்கின்றார்கள் தருகிறோம் என்று, ஆனால் ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட இத்தனை தடவைகள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அல்லது பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு செய்யாத ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொடுப்பாரா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே ஜனாதிபதி பதவியில் இருந்து கொண்டு தமிழ் மக்களை தொடர்ந்து மேமாற்றக்கூடிய ஒருவராக, ஏனென்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்தவர்களுக்கு தெரியும், எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்திலே நரி என்று அழைத்திருந்தார்கள். அந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு மிக்க ஒருவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களோடு பேசினார்களா அல்லது தமிழ் பேசக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளோடு? நிச்சயமாக இல்லை. நாங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த விதமான டீலுக்கும் போகாத ஒரு கட்சியாக நாங்கள் எங்களை பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரே ஒரு டீல் இருக்கிறது, மக்களுடனான ஒரு டீல். அந்த டீல் தான் நாங்கள் சொன்னது, ஒரு கொள்கை அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிறு தொகையினர் அவர்கள் எங்களுக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்குமாறு ஒரு டீலை பேசினோம். இந்த டீல் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது. இந்த தூதரகங்களோடோ அல்லது வேறு நாடுகளோடோ டீல் பேச வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இல்லை. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மக்கள் மத்தியில சென்ற ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் சூடுபிடித்திருக்கிற நிலையில இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார். எங்களுடைய நாட்டில அண்டை நாடுகள் கொண்டிருக்கின்ற அன்பு ஆதரவு பாசமாக நாங்கள் இதை பார்க்கலாம். இனி அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கிறதுன்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேர்தல் என்பது மக்களால் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விரல் புரட்சி, அது மக்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. சஜித் பிரேமதாசா தொலைபேசி சின்னம் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அண்மையில் ஒரு முஸ்லிம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஒரு தமிழ் வைத்தியர் இது முஸ்லிம் பகுதி என குறிப்பிட்டு காட்டப்பட்டு மேடையில் இருந்து இறக்கப்பட்டதான ஒரு தகவல் இருக்கிறது. உண்மையில் இது உண்மையா அல்லது என்ன நடந்தது? நீங்கள் இது தொடர்பாக நீங்கள் அந்த வைத்தியரிடம் தான் பேச வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் கேட்கின்ற போடுகின்ற போஸ்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த வைத்தியர் தான் ஆவா குழுவினுடைய தலைவி என்றும் என்னை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் உண்மையிலே கவலையான விஷயம், டீல் பேசக்கூடியவர்கள் பெட்ரோல் செட்டுக்காகவும் பார் பமிட்டுக்காகவும் சோரம் போகக்கூடிய அரசியல்வாதிகள், கடத்தல் மற்றும் ஏனைய குற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்ட பல அரசியல்வாதிகள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை அவர் கைகாட்டியிருக்கிறார். எனவே அதை பற்றி எங்களுக்கு பேச வேண்டிய தேவை இல்லை. மக்களுக்கு தெரியும் யார் சுத்தமான அரசியலை வெளிப்படையாக செய்கிறார்கள் என்று. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பார் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டதாக தேர்தல் மேடைகளில் பேசப்பட்டு வருகின்றது. எங்களிடம் அதை நாங்கள் ஒரு ஊடகத்தில் சொல்வதாக இருந்தால் நிரூபிக்கப்பட்ட செய்திகளை சொல்ல வேண்டும். எங்களுடைய அரசியல்வாதிகள் புத்திசாலிகள், தங்களுடைய பெயர்களில் எந்த பெர்மிட்டுகளையும் வாங்க மாட்டார்கள். அவர்களுடைய பினாமி பெயர்களை தேடி பார்த்து நீங்கள் எங்களுக்கு அதை கொடுத்தால் நாங்கள் ஊடக சந்திப்புகளில் பேசுறதுக்கு உதவியா இருக்கும். எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஐக்கிய பெண்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளர்
பல மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக சென்று பெண்கள் கூட்டங்களை நடாத்தி வருகின்றார். தேர்தல் பரப்புரைகளிலே கடுமையான வேலை பழுவோடு இருக்கக்கூடிய ஒருவர், அவர் அவ்வாறு செல்வதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுடன் இணைய போவதாக செய்திகள் வெளியாகின்றன. எப்பய்யா, 21ஆம் தேதியா? இல்லை, இது 3 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த கதையை சொல்கிறார்கள், வருகிறார்கள் வருகிறார்கள் என்று நாங்களும் பார்க்கிறோம். உங்களைப் போலதான் நாங்களும் முன்வரிசையிலிருந்து யார் போக போகிறார்கள் யார் போக போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவ்வாறான ஒரு வாய்ப்பு இல்லை. அப்படியாக இருந்தால் சில வேளைகளில் 21ஆம் தேதி காலை அந்த அறிவிப்பை விடுவார்களோ தெரியும். ஆனால் அது தேர்தல் சட்டத்துக்கு முரணானது. அதற்கு முன்னர் அவ்வாறான அறிவுரைகளை அறிவிப்புகளை வெளிவிட சொல்லுங்கள்.